Hey guys, welcome to Tamil Gamers. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கனா Avengers gameplays அவர் பாத்தீங்கனா Assassin's Creed 1 2 Brotherhood இது மூணு முடிச்சிருக்கோம். சோ மறக்காம இந்த gameplaysலாம் வந்து பாத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கனா நம்ம Assassin's Creed Revelations episode 17 ல இருக்கோம். சோ மறக்காம பல எபிசோட்ஸ்லாம் பாத்துருங்க, அப்பதான் இந்த எபிசோட் 17 உங்களுக்கு புரியும். சோ நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம், உங்களால விளையாட முடியாத கேம் எந்த கேம் வந்தா நான் போட ட்ரை பண்றேன். சோ வாங்க நம்ம எபிசோட் நம்பர் 17 குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். எபிசோட் 16 என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பேர் ஏதோ ஒரு ஊர் பேர் மறந்துட்டேன், என்ன பேருன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் வந்து கேப்பாடிசியோ. ஸோ கேப்பாடிசியோங்கிற ஒரு ரீஜியன் ஊர் கிடையாது, இது ஒரு இடம். அங்கே தான் நம்ம ஈஸியாக வந்திருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து ஒரு குகை மாதிரி தான் இருக்குது, இது ஒரு கேவுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஓகே, ஸோ இங்கே தான் பிசன்டைன்ஸ் டெம்பிளர்ஸ் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஹைட் அவுட் மாதிரி இருக்குது இது. இப்படி அசாசின்ஸ்க்கு ஒரு ஹைட் அவுட், அதாவது ஒரு ஒளிஞ்சிக்கிற இடமோ, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒளிஞ்சிக்கிற இடம் கிடச்சிருந்து இருக்குது. ஸோ இங்கே இருந்தால் முக்கால்வாசி பிசன்டைன் டெம்பிளர்ஸ் எல்லாம் வந்து ஊருக்குள்ளே வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாரிக் சொன்னார், இந்த இடத்த அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ பாம்ஸ் அண்ட் வெப்பன்ஸை ரெடி பண்ணார். பட் நம்ம அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிட்டோம், அவருக்கு ஒன்றனால எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம இதில் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் தான் மெமரி இருக்குது. பட் இப்போ இந்த சிட்டிக்குள்ளே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் நமக்கு வருவாங்க. பட் நம்மளும் அந்தளவுக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டெம்பிளர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு சிட்டி மாதிரி தெரியுது, ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி. ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்ட் தான், அண்டர் கிரவுண்ட் தான். பா செம்மையாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எறும்பு பொத்துக்குள்ளே பில்ட் பண்ண மாதிரி ஒரு பில்டிங் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா புக் மெமரி இப்போதைக்கு இருக்கா, அதே இடம் இந்த மெமரி முடித்த பிறகு தான் நமக்கு ஒரு புக் மெமரி. ஸோ அந்த புக் மெமரியோட புக் மெமரின்னு சொல்ல முடியாது, நமக்கு இங்கேயே ஒரு கீ கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த எபிசோட எண்டில் தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் மேலே போகணுமா? ஸோ மெமரி இங்கேனக்குள்ளே தான் இங்கேயும் இருக்குது, பட் தெரிய மாட்டேங்குது. கீழே தான் இருக்கா இல்லை மேலே காமிக்குது மாதிரி? இதுக்கு மேலே போகணுமா? கிடையாது இந்த மாதிரியே போய் காணும். ஸோ ஓகே, டாப்பில் தான் மெமரி இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ மேலே தான் போஸ்ட் சொல்லுறது போவோம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அவருடைய உருவத்தை மறைச்சிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு கோட்டு போட்டுக்கிறாரு மேலே. ஹூட் ஹூட் பெருசாக போட்டிருக்காரு. ஓ போடு ட்ரெஷர். ஸோ இதை நம்ம ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். 167 ரூபா தானா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டெம்ப்ளர் மெமரி ஒன்று இருக்குது, அதாவது இங்கே இல்லை பட் சிட்டிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு டூம் பட்லாக இருக்குது, டெம்ப்ளர் டூம். நமக்கு அது மூலமாக ஒரு ஆர்மர் அண்டு இதெல்லாம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அசாசின்ஸ் கிரீட் 2லேயும் சரி,
பிரதர்ஹுட்லேயும் சரி ஒரு அல்டிமேட் ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே இருக்கும். அது இந்த இதில் இருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகே மேப் அப்டேட் ஆயிடுச்சு. பக்கத்தில் தான் நம்ம தேடுற ஒரு ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன். லொகேட் தாரிக் ஸ்பைஸ். ஸோ தாரிக்கோட ஸ்பையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொகேட் பண்ணணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ இது அவங்களோட ஹைட் அவுட்டுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வந்துட்டோம் நினைக்கிறேன். ஸோ அவனை தேடணும் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ ஓகே இந்த ஸ்பை ஒரு பொம்பளைன்னு நினைக்கிறேன். நான் போயிருக்கா லொகேட் பண்ணியாச்சு. அவங்க தான் ஸ்பை. ஸோ கன்ஃபிரண்ட் த ஸ்பை. ஓகே பாவிகளா ஓடு ஓடுறாடே ஈஸியாக ஐசானால ஓட முடியல. பட் என்னோட ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்க கேட்குறார் ஈஸியோ. ஸோ நான் அவங்களாம் வந்து என்னோட பிசன்டேஜில் பிடிச்சிட்டாங்க. நான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல தெரியுறேன் ஸ்லேவ் மாதிரி. நீ வந்து நல்லா சண்டை போடுவே அப்படி கேட்குறேன். ஸோ நான் கண்டிப்பாக முடியும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இசையை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம யாருங்கிறத காட்டலாம். இசையோ நான் யார் அப்படிங்கிறது. ஸோ இசையோ வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிடில் ஏஜ் லெஜண்ட் அப்படின்னே சொல்லலாம். மிடில் ஏஜில் ஒரு ஏஜ் லெஜண்ட்னே சொல்லலாம். ஸோ ஃபுல் சிக்னைசேஷன் கொடுத்துருந்துருக்காங்க பட் நம்ம கவனிக்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கு ப்ளே பண்ணிட்டோம். சரி விடுங்க. அதேமாதிரி இதில் அன்டிடெக்டடுங்கிற ஒரு வார்த்தை அது மட்டும்தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு ஃபுல் சிக்னைசேஷன் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நிறையா வாங்க வேண்டியது இருக்கும். பேராஷூட் நமக்கு தேவை. அதாவது பேராஷூட் தேங்காய் என்ன இல்லை பேராஷூட். Did you happen to see that? We caught another of the Sultan's spies lurking about. ஸோ இன்னொரு சுல்தான் ஸ்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாதிரி இருக்காங்க அவங்க பிள்ளைய பற்றி. ஸோ அவங்க இந்த மாதிரி பிள்ளை அனுப்பி தான் நம்மளை சீல் பண்ணணுமா? ஏன் அவங்க ஷீல்ட் ஃபைட்டர்ஸ் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படியே மேலே கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ரிசன்ட் கோர்ஸுக்குள்ள தான் நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்கலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த ஸ்பை த டில டீலாரா ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் அண்ட் இம்ப்ரெசன்ட் பை பிசன்டின்ஸ் நவ் ஹர் ஹெரிட்டேஜ் அண்ட் சிஃப்டின் ஃபைண்ட் அண்ட் ரிக்ஸ்க்கு டீலாரா பிஃபோர் இஸ் டூ லேட் டு நாட் கீழ் எனி ஒன். ஓகே ஃபுல் சிக்னைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கொண்டுடக்கூடாதுனால நம்ம கை வச்சுக்கலாம். ஸோ கை மட்டும் வைக்கலாம் நம்மளால் முடியும். ஓகே நம்ம அதுக்கு போனது மேலே ஜா இல்லாத பார்த்தா நம்ம டக்குன்னு மேலே ஏறிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான ஒரு ஸ்பாட்டில் அதாவது அந்த இருக்குது இந்த மாதிரி. How soon before my soldiers are trained to use those guns? A few weeks at most. Janissaries will know I have betrayed. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கேட்டுட்ருக்காரு பட் ஜெனசரிஸ் ரொம்ப ஒரு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. ஸோ சுல்தானுடைய பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலீம் சங்களுடைய கமெண்ட்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வாடகை வருது அப்படிங்கிற சொல்கிறாரு. ஸோ ஓட்டமன் பிரிசனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு கடத்தப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ உன்னுடைய கோவத்தில் நீ எங்களை தள்ளி வைக்கி. நம்ம சுல்தானை வந்து ஹியூமிலேட் பண்ணக்கூடாது. அப்படிலாம் நம்ம பண்ண தேவையே கிடையாது. அவரை நம்ம அசிங்கப்படுத்தணும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க எப்பயுமே நம்ம கீழே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த உமனை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட அந்த கீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கீயை கட்டுப்படி I think Nicholas has it. He's on leave in the market. Christemu, I'd like to run. ஸோ அந்த கீயை வந்து அந்த சோல்ஜர் கண்டுபிடிக்கல. நம்ம கண்டுபிடிக்கணும். யாரையும் அடிச்சிடக்கூடாது. ஐ மீன் யாரையும் கொண்டுறக்கூடாது. அதுதான் பார்த்தீங்கன்னா டூ லாக் ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த கீயை கண்டுபிடிச்சிடலாம் முதலையும்.
எங்க இருக்கான் அந்த நிக்கோலோஸ் சோ லுக் அட் தி கார்டு வித் கீ இங்க நடக்குள்ள தான் எங்கேயோ போயிருக்கான் அவன் பக்கத்தில் தான் எங்கே இருக்கான் எங்கடா போனேன் அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான் மாட்டிக்கிட்டான் ரிட்டே வித பிரசனையும் கை ஓகே சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கொண்டுறக்கூடாது பட் இங்கே எனக்குள்ளே மாட்டினோம்னா காலி நம்ம ஸோ அதனால் சைலண்ட்டாக தான் நம்ம அந்த கீ ஆட்டே போடணும் ஸோ அந்த கீ கிடச்சிருச்சு ஸோ இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் ஸோ அந்த பிரிசனரை வந்து பிரிசனரை நம்ம வந்து காப்பாற்றலாம் பட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஊர் தான் பெருசாக வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை உள்ள வீடு உளுந்திருந்தால் பயங்கரமாக டேமேஜாக இருக்கும் ஸோ நார்மலாக வந்து ஹெல்மெட் போட்டு சுற்றுவாங்க அவங்க பட் யாருமே ஹெல்மெட் போடல ஆஹா கரெக்டாக வந்து நிற்கிறாங்கப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க முதல்ல ஃப்ரீயாக இருந்தாலும் இருந்தது கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க நம்ம அந்த வழியாக போயிடலாம் ஸோ மேலே ஒரு வழி இருக்குது எஸ் மேல் வழியாக போயிடலாம் ஸோ இம்ப்ரவேஷன் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கலாம் பிரச்சனை கிடையாது நமக்கு இசோ இதுக்கெலாம் பழக்கப்பட்டவர் தான் பட் என்ன கேட்டாங்கன்னா நான் வந்து அசாசின்ஸ் கிரீட் நம்ம வந்து இந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 பிரதர்ஹுட் இது மூணுமே நம்ம போட்டிருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்டில்த்தை இறங்கவே இல்லை நிறைய அட்டாக் பண்ணி ஐ மீன் சாரி நம்ம அதிகமாக ஸ்டில்த் தான் போயிருக்கோம் நிறையா மாட்டிக்கலை ஸோ திறந்தாச்சு ஸோ ரொம்ப நேரம் ஆக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓ மை காட் அப்படிங்கிறாங்க ஸோ நிறைய பேர் செத்துட்டாங்க ஆனால் நிறைய பேர் சாகலாம் சொல்கிறாரு ஸோ கண்டிப்பாக இது அவங்களுக்கு திருப்பி நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ பேர் சாப்பிடுவான் ஸோ நான் சொல்ல போகிறேன் அப்படியே பரபரம் போகிறாங்க ஏ வெயிட் பண்ணுமா இந்தாமா ஏ இந்தாமா பொண்ணே எங்கே போகிற நீ ஸோ ஃபுல் சிக்னைசேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய கடைசி சுலைமானுடைய மெமரியாக இருக்கலாம் மேபி பட் இங்கேனுக்குள்ளே எனக்கு ஸோ இங்கேனுக்குள்ளே நமக்கு ஒரு கீ கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐ மீன் இந்த ஊரில் இந்த மெமரியை முடித்தோம்னா நமக்கு ஒரு கீ கிடைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வா லோபாக் அப்படின்னு வந்து பிடிச்சாய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்க மெமரி பட் இதே நம்மளுடைய காஸ்டன்டைன் போலவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கிறோம் கமான் கமான் ஜியோ ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கேம் பிளேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசாசின்ஸ் க்ரீட் ரிவலேஷன்ஸ்க்கு அப்புறம் போட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா அசாசின்ஸ் க்ரீட் 3 ஸோ 3 ரீமாஸ்டர் தான் நான் போட போகிறேன் பயங்கரமாக இருக்கும் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரீனியூ பண்ணியிருக்காங்க பட் 3 வந்து நார்மல் லாண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகும் ஏன்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் வந்து ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சுன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் ரியலிஸ்டிக் போயிருச்சுன்னு தான் சொல்லணும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அனிமேட்டடாக இருந்தது ரீமாஸ்டர் பட் இருந்தாலும் நம்ம கேம் பிளே பார்த்தீங்கன்னா சண்டே காம்பட்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த சீரீஸில் ஸோ நீ வந்து என் கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாற்றி ஆகணும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக உருவாக்க வரல என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாற்றணுங்கிறதான் சொல்கிறேன் ஸோ அவனோட ஆர்மர் ரொம்ப திக்காக இருக்குது ஃபார் புல்லட் அவனை கொல்ல முடியாதுன்னா அதுக்கு அவன் பக்கத்தில் தான் அவன் போகணும் அப்படிங்கிற சொல்கிறாரு ஸோ நான் அவனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அதாவது அவன் ஒரு தின்னுட்டு தான் பார்த்தீங்களா ஒரு பிரிசனர் ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஃபுல் சிக்னைசேஷன் பார்க்க மாட்டேன் ஸோ என்ன ஃபுல் சிக்னைசேஷன் பார்த்தீங்கன்னா டு நாட் லெட் ஜோனாஸ் லூஸ் மோர் தென் ஹாஃப் இஸ் ஹெல்த் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்கியூ பண்ணணுமா ரெஸ்கியூ பண்ணுற அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அடி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட ஜோனாஸ் லைஃப் ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம் டக் 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 டக்குன்னு கொண்டுகிட்டு போய்கிட்டே இருங்க ஈஸியோ டப்பாவீங்களா என்னடா ஆச்சு ஈஸியோ
ஒழுங்காக ஆடுத்தரில் ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ நின்றுட்டார். பட் நம்ம யாரும் போடணுதான் ஆஃப் லைஃப் போகுது. ஸோ இந்த டார்கெட்லாம் நம்ம கொண்டுட்டு தான் போகணும். போச்சு, ஃபுல் சிக்னேச்சர் ஃபெயில் ஆச்சு. நம்ம ஒரு தடவை திரும்ப வந்துடலாம். ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. டு நாட் பி டிடெக்டர் மார்னிங். ஸோ கரெக்டாக போயிடலாம் கைஸ். இப்போ ஸோ 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லணும். 1 அடுத்து 2 பெரிய பிரச்சனை. ஸோ நான் அதை முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். இப்போ நம்ம கொண்டுடலாம் அவனை. குத்திட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சண்டை நடக்குது, சண்டை நடக்குதுங்க. சண்டை கொண்ட காம்பவுண்டில் போயிட்டு இருக்காமல் பெற்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சண்டையில் ஈடுபட்டுருக்கோம். சரிங்கள, ஒரு ஆளே கிடையாது, பட் நம்ம காம்பவுண்ட் தான் முக்கியம். ஒரு சொருகு சொருகு ஏற்றி ஏற்றிருக்கிறாரு. ஸோ நம்மளாம் ஹிடன் பிளேட்லேயே சண்டை போடுவோம், கத்தியெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். மாஸ்டர் கிளாஸாக இருக்கும், அதெல்லாம் பயந்து ஓடுறான் பாருங்க, தெரிச்சு ஓடுறான். ஸோ இப்போ கத்தி யூஸ் பண்ணுவான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். ஸ்வாட் சூப்பர் ஸ்வாடுங்க, ராப்பயர் சூர்ஸு புர்த்தவாள். ஸோ பொண்ணாச்சு சுக்குலவளவளவை பட்டது அவன் கிடையாது. ஸோ நீ நடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேங்க டிலாரா. Most of them don't actually work. So அதல நிறைய இது வர்க் பண்ணாத அவங்களோட வெபன்ஸ்ல. பட் அந்த கவுண்ட் போர்டல் வந்து உண்மை. பட் அத நாம வந்து ஏமாத்த கூடாது. So அந்த எக்ஸ்ப்ளோஷன் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. If you do that all hell will break loose. You will panic the entire city. So entire city வந்து பாத்தீங்க இடிஞ்சு விழுந்துரும். நான் கண்டிப்பா அத பண்றேன். So நான் இத பண்ணும்போது நான் மேனுவல் போலீஸ் பேசி கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தெரிச்சு ஓடிடுவாங்க. இங்கே ஒரு லூஸு பையன் தெரிச்சிட்ருக்கான், போய் காண போயிட்டான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் ஃபுல் சிக்னேஷன் இந்த மெமரி முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு மெமரி, அது எப்படிங்கிறத பார்த்துலாம். பட் இந்த சிட்டியோட இந்த மெமரியோட முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு மெடிசன் மட்டும் தேவை. வாங்கியாச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். நம்ம வந்து இப்போ நேராக போயிடலாம் மெமரிக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். ரொம்ப லாங்காக போயிட்டோம். இந்த சீரீஸ் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆகி போகுது. ஸோ பிரதர்ஹுட் அசஸின்ஸ் கிரீட் 1, 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்க்குள்ளேயே முடித்தோம். பட் இது மட்டும் 1 மந்த் போகுது. ஏன்னா நம்ம நிறைய நாள் வந்து இடையில போடாமல் விட்டோம். நிறைய மற்ற கேம்ஸை கவர் பண்ணிட்டு இருந்தனால நான் விட்டுட்டேன். பட் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டோம். ஸோ அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் பண்ணிவிட்டு மேனுவல் புலகோசாவை கொண்டுட்டு இங்கே தப்பிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இடையில் நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் காமிக்கிறாங்க. ஸோ ஃபுல் சிக்னைசேஷன் டு நாட் டேக் எனி டேமேஜ். ஐயோ, இது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சிக்னைசேஷன் ஆகுமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்கும். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா இசியோ வந்து எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா பிரதர்ஹுட் அளவுக்குலாம் ஒரு ஃபாஸ்ட்டாகவே இல்லை. வா ஐசாகி போச்சு. வா கிட்ட வந்துட்டோம் நீங்கள். ஸோ முதலே வா நல்ல வேலை கைஸ் பிடிச்சோம், இல்லைனா ஃபுல் சிக்னேஷன் ஆயிருக்காது. ஸோ அதான் நான் இப்படி கீழே விடும் போது எப்பயுமே அது இப்படி ஆன் பண்ணி வச்சுக்குவேன். சில பேர் விட்டுருவாங்க, தெரிச்சிருவோம். கீழே வந்து இப்படியே கால் ரெண்டு மேலே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு டேமேஜ், நாட் டேக் எனி டேமேஜ். ஸோ அதுதான் ஃபுல் சிக்னேஷன். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக ஜம்ப் பண்ணணும். பண்ணியாச்சு. ஸோ கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். மேலே இருந்து வச்சு மானிசியோ கண்டுவிட். ஸோ அந்த கன் பவுடர் எக்ஸ்ப்ளோஷன் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு குரூஷியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஈஸியோ, ஏன்னா அவர் மாட்டிக்கூடாது இந்த இடத்துல. ஊரை வெடித்து சதுரம் போது இவர் மாட்டிக்கிட்டாருன்னா அங்கே ஏறுவது. ஸோ கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். அட பாயா, ஸோ டேமேஜ் இருக்கக்கூடாது. நினைக்கிறேன் ஞாபகம் பட் இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கன் எக்ஸ்ப்ளோஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த எபிசோடு இழுத்துறோம். ஸோ அதனால் நமக்கு இந்த எபிசோடு இதோட பிடிச்சிக்கலாம். முடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கு தேர்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த லாலாம் செம்மையாக இருக்கும். அதை செய்ய வந்து நெக்ஸ்ட் எபிசோட்